ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்று நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கான வசனம் அப்போஸ்தலர் 12:17. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த அதே வசனம், அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த பகுதியை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். பேதுரு சிறையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இப்பொழுது வீட்டிற்குள் வந்துவிட்டார். எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் தான் எப்படி சிறையிலிருந்து மீட்கப்பட்டார் என்பதை தேவனுடைய செய்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே விவரித்து சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். பேதுரு ஒருவேளை சொல்லி இருக்கலாம், நானெல்லாம் யாரு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய போதகர் தெரியுமா, நான் அவரோட ஊழியத்தை செய்கிறேன், என்னை விட்டுருவாரா, என்னை அப்படி செஞ்சிருவாரா, இப்படி செஞ்சிருவாரா, நாங்கள்லாம் எவ்வளவு ஜோம் பண்ணுறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி, நான் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் தெரியுமா என்று சொல்லி பேதுரு ஒருவேளை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆனால் பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள். அவர்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், நீங்கள் எப்படி விடுவிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பேதுரு அவர்களை பார்த்து ஆண்டவர் எப்படி அவரை மீட்டெடுத்தார் என்றான அந்த சாட்சியை அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதான நாம் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான இடத்துல நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களிலே பல ஒரு சிலர் எப்படி இருப்பார்களானால் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். எனக்கு அந்த அறிவு இருந்தது, எனக்கு இந்த ஞானம் இருந்தது, எனக்கு ஏற்கனவே இந்த ஐடியா இருந்துச்சு, எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு, எனக்கு தெரியும் இந்த ரிசல்ட் தான் வரப்போகுதுன்னு, எனக்கு தெரியும் அதுக்கு ஏத்தாப்புல நான் நடந்துகிட்டேன்னு சொல்லி தன்னைத்தானே பேசுகிறவர்கள் உண்டு. இன்னொருவர் எப்படியானால் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அதான் வந்துட்டேன்ல இது போதாதா என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை மறைக்கிறவர்களும் உண்டு. ஆண்டவர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் மற்றவர்களுக்கு சொல்லாதவர்கள் உண்டு, சபையிலே சொல்லாதவர்கள் உண்டு, மற்றவர்கள் முன்பதாக சாட்சியாய் நிற்காதவர்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இராமல் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்திற்கும், ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அதிசயத்திற்கும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் சபையின் நடுவாகவும் மற்றவர்கள் நடுவாகவும் நம்முடைய குடும்பத்தின் நடுவாகவும் சாட்சியாய் நிற்க வேண்டும். நான் இப்படி இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை இப்படி மாற்றி வைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருப்பதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் சாட்சியாய் ஜீவிப்பதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.